I'm back. ரியல்மி X50 ப்ரோ 5G இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்தியாவோட முதல் 5G ஸ்மார்ட் போனும் இதுதான். இப்போதைக்கு இந்தியாவில் எந்த ஒரு நெட்ஒர்க்கும் 5G சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலைங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ரியல்மி X50 ப்ரோ 5G பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பில்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாக்ஷிப் குவாலிட்டி கிளாஸ் பில்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வருது. ஸ்டமக்கை பற்றியாட குத்துரா டிஸ்பிளே ஒரு 6.44 இன்சஸ் AMOLED டிஸ்பிளே இருக்கு. ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனோட வருது. கிட்டத்தட்ட ரியல்மி X2 ப்ரோவோட டிஸ்பிளே மாதிரியே தான். அதே மாதிரியே 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இதனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். இதை போட்டா அது நடக்க. டிஸ்பிளேல டுவல் பஞ்ச் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் தான் ரெண்டு செல்ஃபி கேமராஸும் இருக்குது. ஒரு 32MP மெயின் கேமராவும் ஒரு 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த போன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு பக்காவா இருக்கும். ஏன்னா இதோட டிஸ்பிளே நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாம ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆடியோவும் தார்மாரா இருக்கும். ஆனா 3.5mm ஹெட்போன் ஜாக் இவங்க கொடுக்கல. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாமல் வர முதல் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் இதுவாக தான் இருக்கும். இதில் இருக்கிற ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப வேகமாக இருக்குது. நம்ம பார்த்ததுலேயே ரொம்ப வேகமான இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கேமராவை யூஸ் பண்ணி அன்லாக் ஆகிற ஃபேஸ் அன்லாக்கும் ரொம்ப வேகமாகவே இருக்குது. இந்த ஃபோனோட ஹார்ட்ல ஸ்னாப்ட்ராகன் 865 சிப்செட் தான் இருக்குது. இந்தியாவில் இந்த ஸ்னாப்ட்ராகன் 865 சிப்செட்டோட வர்ற முதல் ஸ்மார்ட் ஃபோன் இதுவாக தான் இருக்கும். என்ன போகுது இருக்கும். சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இது ரியல்மி யூஐயோட வருது. ப்ரீமியம் ஃபோன் ஆனால் எந்த ஆட்ஸும் இவங்க கொடுக்கல. இது கிட்டத்தட்ட கலர் ஓஎஸ் மாதிரி தான். பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. இந்த ஃபோனில் ஒரு 4200mAh பேட்டரி கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு 65W சூப்பர் டாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரை வச்சு உங்களால் அரை மணி நேரத்துக்கு உள்ளாடியே உங்கள் ஃபோனை 0 to 100 சார்ஜ் பண்ண முடியும். எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க. இதோட ரியர் கேமராஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மி X2 ப்ரோவோட அதே கேமரா செட்டப்பை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 64MP சாம்சங் சென்சார் மெயின் கேமராவை கொடுத்துருக்காங்க. இடையில காசு கேட்கக்கூடாது, எல்லாம் ஜெயிச்சோன்னா அண்ணன் தருவேன். 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் இருக்கு. அதுவும் டியூல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸோட இருக்கு. 12MP 2x ஆப்டிகல் ஜூம் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரியல்மி X2 ப்ரோவில் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 4K 60fps ரெக்கார்டிங்கும் இவங்க கொடுக்கல. மேபி அதை ஃபியூச்சரில் சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக கொடுக்கலாம். ஆனால் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்காதது ஒரு வருத்தம் தான். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 865 வர ஃபோன்ஸ் எல்லாம் 8K வீடியோ ரெக்கார்டிங் வரைக்கும் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இவங்க 4K 60fps கொடுக்காதது ஒரு வருத்தமான விஷயம்தான். என்ன தான் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லாவே கொடுத்துருந்தாலும் கன்சியூமர்ஸ் 38,000 ரூபாய் கொடுத்து ஒரு ரியல்மி மொபைலை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா? ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எப்போவுமே ஒன் ப்ளஸோட கோட்டையாக தான் இருந்துச்சு. இப்போ சாம்சங் S10 லைட் வேறு இருக்குது. உங்கள் கருத்து என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.